வாக்யஜ்ஞேன கல்பதாம். த்வமேவ மாதா ச பிதா த்வமேவ த்வமேவ பந்துஷ்ச சகா த்வமேவ த்வமேவ வித்யா த்ரவிணம் த்வமேவ த்வமேவ சர்வம் மம தேவ தேவ. ஓம் நமோ ப்ரஹ்மாதிப்யோ ப்ரஹ்ம வித்யா சம்ப்ரதாய கர்த்ருப்யோ வம்ச ரிஷிப்யோ மஹத்பியோ நமோ குருப்யோ சர்வோபப்ளவரஹித ப்ரஜ்ஞான கணஃ ப்ரத்யகர்த்தோ ப்ரஹ்மைவாஹமஸ்மி. ஓம் சச்சிதானந்த ரூபாய கிருஷ்ணாயா க்ளிஷ்டகாரிணே நமோ வேதாந்த வேத்யாய குரவே புத்தி சாட்சிணே கிருஷ்ணத்வைபாயனம் வ்யாசம் சர்வபூதஹிதே ரதம் வேதாப்ஜ பாஸ்கரம் வந்தே ஷமாதி நிலயம் முனிம் சஹஸ்ரமூர்த்தே புருஷோத்தமஸ்ய சஹஸ்ரநேத்ரானன பாதபாஹோ சஹஸ்ரநாம்நாம் ஸ்தவனம் ப்ரஷஸ்தம் நிருச்யதே ஜன்மஜராதிஶாந்த்யை. கிமே தெய்வதம் தேவதானாஞ்ச பூதானாம் யோ வ்யயஃ பிதா பவித்ராணாம் பவித்ரம் யஃ மங்களானாஞ்ச மங்களம். தெய்வதம் தேவதானாஞ்ச பூதானாம் யோ வ்யயஃ பிதா. உங்களுக்கு எந்த போர்ஷனில் விட்டுருக்கோன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் படிக்கிறேன், பார்த்து கண்டுபிடிச்சிக்கோங்க. ததா ஸ்மிருதி ரபி யஜ்ஞாத்வான புனர்மோகம் ஏவம் யாஸ்யசி பாண்டவ ஏன பூதான்யசேஷேண த்ரக்ஷ்யஸ்யாத்மன்யதோமயி. யுதிஷ்டிரர் பீஷ்மாச்சாரியார் இடத்துல கேட்டார், கிமேகம் தெய்வதம் லோகே. அதுக்கு பதில் சொல்கிறார், தெய்வதம் தேவதானாஞ்ச பூதானாம் யா அவ்யயா பிதா தெய்வதம் தேவதானாஞ்ச. தேவதைகளுக்கெல்லாம் தெய்வமாக இருக்குது, தெய்வத்துக்கெல்லாம் தெய்வந்தான் அந்த தெய்வம் அப்படிங்கிறார். இந்த உலகத்தில் எந்த தெய்வம், கிமேக்கம் தெய்வதம் லோகே. நமக்கு உடனே என்ன தோணும்னா, விஷ்ணுவா சிவனா கிருஷ்ணனா ராமனா முருகனா அம்பாளா, எல்லாம் நமக்கு ஃபார்மாகவே இருக்குது. எல்லா ஃபார்மும் ஞாபகம் வச்சுங்கோ, ஃபார்ம்ஸ் ஆர் லிமிட்டட். எல்லா ரூபங்களும் பரிச்சின்னம், அபரிச்சின்னமான ஈஸ்வரன் பரிச்சின்னமான வஸ்துக்களில் இருக்க முடியாது. பரிச்சின்னமான வஸ்துக்களில் ஏதோ ஒரு குறிப்பிட்ட பரிச்சின்ன வஸ்துவில் தான் ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அது சாஸ்திரத்தினுடைய தாத்பரியத்துக்கு விரோதம். உபாசனைக்காக பூஜைக்காக வேண்டி நம்ம மஞ்சள் பிள்ளையாரை பூஜை பண்ணுறோம், கரைச்சி விட்றோம். மண்ணில் பிள்ளையாரை பண்ணுறோம், கரைச்சி விட்றோம். நமக்கு அதில் வந்து சித்தசுத்திக்கு தான் இந்த ரூப பூஜையெல்லாம் சாதனமே தவிர மோக்ஷத்துக்கு சாதனம் கிடையாது. நாமரூபங்களை ஒரு ஃபார்ம் கிரியேட், கடவுளுக்கு ஒரு வடிவம், அந்த வடிவத்துக்கு ஒரு பேர், அப்புறம் அந்த வடிவத்தில் இருக்கிற கடவுள் இன்ன காரியங்களெல்லாம் பண்ணுறார், அவர் சிருஷ்டி ஸ்திதியிலேயே கர்த்தாவாக இருக்கார், நமக்கு அனுகிரகம் பண்ணுறார், இப்படிலாம் இருக்கு. ஆக உண்மையிலேயே இறைவனுக்கு அந்நியமாக ஒரு பொருளும் இல்லை அப்படிங்கிற போது, இந்த தேவி ஃபார்மில் இருக்கார்,
விநாயகா ஃபார்ம், இந்த ஃபார்மில் இருக்காருங்கிறது நம்ம பூஜார்த்தம் கல்பிதம். பக்தியை விருத்தி பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கே தவிர அதுவே அல்டிமேட் தெய்வம் ஆயிடாது. ஆக தெய்வம் எங்கே இருக்குன்னா எல்லா இடத்துலையும் தெய்வம்தான் இருக்குது, தெய்வத்தை தவிர ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தான் சித்தாந்தம். ஆக பதில் தெய்வத்தம் தேவதானாஞ்சன்னு சொல்லிவிட்டார் அவர். யோ தெய்வத்தம் தேவதானாஞ்ச பூதானாம் யோவியயஃபிதா, இனிமேல் வரப்போகுது. எதசர்வாணி பூதானி பவந்தியாதி யுகாகமே யஸ்மிஷ்ட பிரளயம் யாந்தி புனரேவ யுகக்ஷயே தஸ்ய லோக பிரதானஸ்ய ஜெகந்நாதஸ்ய பூபதேஹே விஷ்ணோர் நாமசகசிரம் மே ஷ்ருணு பாப பயாபகம். யானி நாமானி கௌணானி விக்யாதானி மகாத்மனஹ ரிஷிபிஃப் பரிகீதானி தானி வக்ஷ்யாமி பூதையே. இங்கே எங்கேயுமே ரூபம் சொல்லலை, பதில்ல. அப்புறம் எடுத்த உடனே என்ன, தானி வக்ஷ்யாமி பூதையே. அப்புறம் மற்றதெல்லாம் நடுப்பில் சேர்த்துருக்கு, மகாபாரதத்தில் கிடையாது. ரிஷிர் நாம்னாம் சஹசிரஸ்ய வேதவியாசோ மகாமுனி, அதில் இருக்குது, ஸ்லோகத்தில் இருக்குது. சந்தோ நிஷ்டுப் ததா தேவோ பகவான் தேவகீ சுதா அமிர்தாம்சூத்பவோ பீஜம் சக்திர் தேவகி நந்தன திருசாமாஹிருதயம் தஸ்ய சாந்தியர்த்தே விநியுஜ்யதே விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரப விஷ்ணும் மகேஸ்வரம் அநேக ரூப தைத்யாந்தன் நமாமி புருஷோத்தமம். இதெல்லாம் சொல்லியாச்சு. இந்த அஸ்யஸ்ரீயெல்லாம் மகாபாரதத்தில் வராது. மகாபாரதத்துக்குள்ளே தான் விஷ்ணு சஹஸ்ரநாமம் இருக்குது. பீஷ்மர் தான் யுதிஷ்டருக்கு சொல்லின்னு இருக்கார். அஸ்ய ஸ்ரீ விஷ்ணோர் திவ்ய சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம், இந்த நியாசம் அங்கநியாசம் கரநியாசம், அப்புறம் க்ஷீரோதன்வத் பிரதேசே, இதெல்லாம் அப்புறம் சாயாயாம் பாரிஜாதஸ் ஹேமசிம்ஹாசனோபரி, அப்புறம் ருக்மிணி சத்யபாமாபியாம் சகிதம் கிருஷ்ணமாஸ்ரேயெல்லாம் ஆட் பண்ணது. பீஷ்மர் வாயால் சொன்னது இல்லை, அதெல்லாம் பின்னால் வந்து ஆட் பண்ணியிருக்குது. நல்லது, அதெல்லாம் கொஞ்சம் கன்வீனியண்ட்டாகவும் இருக்குது சில காரணத்துக்காக. அப்புறம் எடுத்தவுடனே விஸ்வம் விஷ்ணுர் வஷட்காரா தான் ஆரம்பிக்கிறது. அப்புறம் முடிக்கிற போது சர்வ பிரகரணாயுதா விஸ்வஸ்மை நமஹ சர்வ பிரகரணாயுதாய நமஹ. அப்புறம் பலஸ்ருதி வந்துவிடும். ஞாபகம் வச்சுக்கணும், சங்கராச்சாரர் இதை பிடிச்சுன்னு விட்டார். ஆதிசங்கரர் விஷ்ணுவோட ரூபம் இல்லை அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கார். இது விஷ்ணு சஹஸ்ரநாமம்னு சொன்னாலும் விஷ்ணுன்னு சொன்னால் உடனே நமக்கு உடனே விஷ்ணுன்னா அந்த ரூபம் ஞாபகத்துக்கு வந்துடும். இன்னைக்கு காலம்பரம் படித்தோமே, சசங்க சக்கரம் சகிரீட்ட குண்டலம், அது தாற்காலிகம், நிரந்தரம் கிடையாது. ஆகினால இவர் என்ன பண்ணார்னா, இந்த கிமேகம் தெய்வத்தம் லோகேன்னா நீங்கள் என்ன வேணாலும் ஃபார்ம் சொல்லிக்கோங்க, எல்லா ஃபார்முக்கும் ஆதாரமாக இருக்கிறது ஒரே தத்துவம்தான், அது சுத்த சைதன்யம். அதை மனசில் வச்சுட்டு அது ஜீவனுக்கும் அதுதான், ஈஸ்வரனுக்கும் அதுதான். ஆக ஜீவனுக்கு அதிஷ்டானமும் அந்த சைத்தன்யந்தான், ப்யூர் கான்ஷியஸ்னஸ். ஈஸ்வரனுக்கும் அதிஷ்டானம் அந்த ப்யூர் கான்ஷியஸ்னஸ் தான். ஜகத்துக்கும் அதிஷ்டானம் அந்த ப்யூர் கான்ஷியஸ்னஸ் தான். ஜீவேஸ்வர ஜெகத்துங்கிறது உண்மை இல்லை. ஜீவேஸ்வர ஜெகத் பேதம் வாஸ்தவம் இல்லை, அவாஸ்தவம், அத்தியஸ்தம், கல்பிதம். அதை மனசில் வச்சுட்டு கிமேக்கம் தெய்வத்தம் லோகேக்கு அத்வைத அர்த்தமே சொல்லிட்டு வர்றார் சங்கராச்சாரியர். ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணிடுங்க. ததா ஸ்மிருதி, நானும் கிடைச்ச இடமெல்லாம் ஒட்ட சொல்கிறேன், இங்கே போடுங்க போடுங்க போடுங்கன்னு சொல்கிறேன். யாருக்கும் அது கண்ணில் படுற மாதிரி இன்னும் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுருக்கேன். இந்த பக்கம் ரெண்டு டிவி மாதிரி வரப்போகிறது, அது சொல்ல போகிறது, ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆஃப் யுவர் ஃபோன்ஸ், ப்ளீஸ் ஸ்விட்ச் ஆஃப் யுவர் ஃபோன்ஸ் அப்படின்னு வரும். கொஞ்சம் நாளில் வரும், எல்லாம் வரும். இப்படி ரெண்டு பக்கம் ரெண்டு ஸ்கிரீன் வந்திருக்கும். அப்போது இப்போ கடைசியாக ஒரு விஷயம் பார்த்துட்டே வரோம். அவர் அத்வைத ஆத்மாவும் ஈஸ்வரனும் ஒன்றுங்கிறத சொல்லிகிட்டே வர்றார். அதுக்கெல்லாம் பிரமாணங்களை நிறைய காட்டுறார். ஸ்ருதி ஸ்மிருதி பிரமாணங்கள்லாம் காட்டுற போது சூத்திரத்தை பிரமாணமாக காட்டிவிட்டார். பிரம்மசூத்திரத்தில் ஒரு சூத்திரத்தை முக்கியமாக பிரமாணமாக காட்டி அந்த சூத்திரத்தை விஸ்தாரமாக அர்த்தம் சொல்லிகிட்டு இருக்கார். அந்த சூத்திரத்துக்குள்ளே ஸ்ருதி ஸ்மிருதி பிரமாணங்கள் எல்லாம் காட்டுறார். அதில் தான் இப்போ நம்ம கடைசியாக பார்த்துட்டுருக்கோம். கிருஷ்ணர் சொல்கிறார், ததா ஸ்மிருதி ரபி, ஸ்ருதியை கோட் பண்ணிவிட்டார். என்ன ஸ்ருதியை கோட் எப்படி கோட் பண்ணார்னா, முதல்ல அபேத ஸ்ருதி வாக்கியங்கள் எல்லாம் சொன்னார். அப்போ பேத திருஷ்டி ஸ்ருதி, பேத திருஷ்டி நிராச வாக்கியங்களெல்லாம் கோட் பண்ணார்.
வேதங்களில் எங்கள்லாம் வந்து அபேதம், அதாவது கடவுளுக்கும் ஜீவனுக்கும் வேற்றுமை இல்லை என்பதை எந்த ஸ்ருதிகளெல்லாம் சொல்லுகிறதோ அந்த ஸ்ருதிகளெல்லாம் மேற்கோள் காட்டினார். அப்புறம் எந்த ஸ்ருதிகளெல்லாம் கடவுளுக்கும் உயிருக்கும் இருக்கிற வேற்றுமையை நிராகரிக்கிறதோ அந்த ஸ்ருதிகளையும் கோட் பண்ணார். ஒற்றுமையை சொல்லக்கூடிய ஸ்ருதிகளையும் மேற்கோள் காட்டினார், வேற்றுமைகளை நிராகரிக்கிற ஸ்ருதிகளையும் கோட் பண்ணி என்ன பண்ணுறார்னா அபேத அத்வைத சித்தாந்தம் பண்ணுறார். அதுக்கு பிறகு அதே மாதிரி மற்றதையும் சொல்லி முடித்தார். ஏக விஜானேன சர்வ விஜானம் ஆத்மனி விஜாதே சர்வமிதம் விஜாதம் பவதி அப்படிங்கிற மற்ற விஷயங்களையும் கோட் பண்ணி முடிச்சுட்டார். இது இப்போ ஸ்மிருதியை கோட் பண்ணுறார். ஸ்மிருதினா இங்கே பகவத்கீதை. ஸ்மரியத்தே அனேன உபனிஷத் ஸ்ருதிஹி இது ஸ்மிருதிஹி. இது ஒரு மூலமாக பகவத்கீதை ஸ்லோகங்கள் மூலமாக உபனிஷத்து வாக்கியங்கள் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. அதுதான் இங்கே சொல்கிறார், யஜ்ஞாத்வா ந புனர்மோகம். இது ஏற்கனவே போன மாதம் போன கிளாஸில் அர்த்தம் சொல்லிவிட்டேன். இது 35வது ஸ்லோகம் 4வது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார். இதுக்கு முன்னால் ஸ்லோகம்தான் குருக்கிட்ட போய் ஞானத்தை கேட்கணுங்கிறது படிக்கணுங்கிறது. தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஜானம் ஞானின தத்துவதரிசினா. அங்கே படித்தோம். அப்படி நீ குருக்கிட்ட போய் முறையாக படிச்சியானா மறுபடியும் இப்படி உனக்கு கன்ஃபியூஷன் வராது, இந்த டெல்யூஷன்லாம் வராது. மறுபடியும் உனக்கு வந்து தேகாத்ம புத்தியோ ஜீவாத்ம புத்தியோ இந்த ஜெகத் சத்தியத்துவ புத்தியோ வராது. இந்த உலகம் உண்மை, நான் வாழ்ந்து கொண்டிருப்பதும் உண்மை, என் உடலும் உண்மை, இந்த உயிரும் உண்மை என்ற எண்ணம் ஏற்படாது. இதெல்லாம் உண்மைங்கிற எண்ணம் தான் மோகம். இந்த வாழ்க்கை உண்மை என்று எண்ணுவது தான் மோகம். அந்த எண்ணம் போயிடும், இது உண்மை அல்ல, இது வரும் அத்தியாசம் தோற்றம் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். அதுதான் விவேகம் ஞானம். ஆக மோகம் வராதுங்கிறார். மறுபடியும் இந்த உலகத்தை உண்மை இந்த ஞானத்தை பெற்றுவிட்டாயே ஆனால் இந்த என்ன ஞானம்னா இது உண்மை இல்லைங்கிறதான் ஞானம். எது உண்மையோ உண்மையை பற்றிய அறிவும் பொய்யை பற்றிய அறிவும் தெரிஞ்ச பிறகு உண்மையையும் பொய்யையும் பகுத்தறிய முடிகிறது. மெஞ்ஞானத்தையும் மெஞ்ஞானம் கிடைக்கிறது. எப்பொருள் எத்தன்மை தாயினும் எல்லாம் இந்த உண்மையை புரிந்து கொண்டதுனால என்னாகிறதுனா மறுபடியும் உனக்கு மோகம் வராதுங்கிறார். ஒரு தரம் குரு வந்து உனக்கு சரியாக உபதேசம் பண்ணி புரிய வச்சுட்டார்னா நீயும் தகுதியோடு புரிஞ்சுனுட்டியானா மறுபடியும் இந்த லைஃபுக்கு நீ ரியாலிட்டி கொடுக்க மாட்டேன். டூ என்ன அளவுக்கு ரியாலிட்டி கொடுக்கணுமோ அவ்வளோதான் கொடுப்பேன். இன்னொருத்தருடைய வார்த்தைகளுக்கு புகழ்ச்சி இகழ்ச்சிகளுக்கெல்லாம் நீ ரியாலிட்டியே கொடுக்க மாட்டேன். அது மாத்திரம் இல்லை, இருக்கிறது அத்வைத தத்துவந்தாங்கிற நிஷ்டையும் பலமாயிடும்னர். ஏன பூதான் நசேஷேன திரக்ஷியாத்மன் யதோமயி. இந்த உடம்பில் நீ வாழ்ந்து கொண்டிருப்பதற்கிடையில் எல்லா உடம்பிலும் இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் ஒன்றேங்கிற எத்தனையோ வேற்றுமைகள் இருந்தாலும் உண்மையில் ஒற்றுமைதான் இருக்கிறது. ஒற்றுமை மறுக்க முடியாத மாபெரும் உண்மை. உண்மையே ஒற்றுமை அப்படி கூட சொல்லணும். உண்மையே ஒற்றுமை, உள் ப்ளஸ் மை உண்மை, சத்தியம் ட்ரூத்துன்னு அர்த்தம் இல்லை, பியூர் எக்ஸிஸ்டன்ஸ். அது மாத்திரம் இல்லை, அது வந்து நீ பார்ப்பாயினர் திரக்ஷசி அதோ மயி. சங்கராச்சாரியர் அதுக்கு விளக்கம் சொல்கிறார். க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ ஈஸ்வர ஏகத்வம் சர்வ உபநிஷத்து பிரசித்தம் திரக்ஷ்யசி இத்யர்த்தா. இது அங்கே இருக்குமா தெரியாது. இதுதான் நிறைய புஸ்தகம் படிக்கிறதோட பிரயோஜனம். இப்போ வந்து இந்த வாக்கியம் இருக்கே திரக்ஷ்யசிங்கிறது அங்கே சொல்லியிருப்பாரா தெரியாது. கீதா பாஷ்யத்தில் இதே ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்கிற போது யஜ்ஞாத்வா ந புனர்மோகம் ஏவம் யாசியசி பாண்டவா ஏன பூதான்யசேஷேன திரக்ஷியாத்மன் யதோ மயி அப்படின்னு அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்கிற போது இந்த கமெண்ட்ரி இருக்காது. இங்கே பாருங்கள் இந்த இடத்துல என்ன சொல்கிறார் பாருங்க. திரக்ஷ்யசின்னா என்ன, திரக்ஷ்யசின்னா காண்பாய் அப்படின்னு அர்த்தம். திரக்ஷ்யசின்னா லிட்ரலாக மீனிங் காண்பாய், பார்ப்பாய், உணர்வாய், அறிவாய், புரிந்து கொள்வாய், தெரிந்து கொள்வாய் அப்படின்லாம் அர்த்தம். என்னது எப்படின்னா க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ ஈஸ்வர ஏகத்வம். க்ஷேத்திரம்னா என்ன, உடம்பு. இதம் ஷரீரம் கௌந்தேய க்ஷேத்ரமித்யபிதீயத்தேன்னு சொல்கிறார்.
ஏதத்யோ வேத்தி தம் பிராகு க்ஷேத்ரஜ்ஞ இதி தத்விதா. நான் சொல்கிறப்ப நான் மாத்திரம் சொல்கிறேன், நீங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கோங்க. நான் டக்குன்னு நடுவில் ஒரு பாயிண்ட்டை நிறுத்திவிடுவேன், அப்புறம் நீங்கள் தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டுருக்கக்கூடாது. க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ ஈஸ்வர ஏகத்துவம், ஈஸ்வர ஏகத்துவம், க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ ஈஸ்வர ஏகத்துவம், சர்வ உபனிஷத் பிரசித்தம், எல்லாம் ஒன்றுங்கிறது அத்வைதம்னு அர்த்தம். க்ஷேத்ர க்ஷேத்ரஜ்ஞ ஈஸ்வர ஏகத்துவம் அப்படின்னு சொன்னால் ஈஸ் ஈக்குவல் டு அத்வைதம், அவ்வளோதான். தித்தீய வஸ்து கிடையாது, ரெண்டற்ற தூய உணர்வு, இரண்டற்ற தூய இருப்பு, தூய உணர்வு, தூய பேரின்பம், தூய இன்பம் போட்டாலும் போகும். இந்த தூயன்னு போடுறதுக்கு காரணம் என்னென்னா மைண்டோட கலப்பு இல்லாதது, அதனுடைய ஒரிஜினல். திரக்ஷ்யசி அப்படின்னா அர்த்தம் சர்வ உபனிஷத் பிரசித்தமான உபதேசமான அத்வைதத்தை நீ தரிசனம் பண்ணுவாய், உணர்வாய், உனக்கு தெளிவாக புரியும் அப்படின்னு அர்த்தம். குருக்கிட்ட போய் முறையாக நீ சாஸ்திரத்தை படித்தியானா இந்த அபேத ஜானம் அத்வைத ஜானம் உனக்கு சித்திக்கும். திரக்ஷசி. அதிலேயே கீதையில் இன்னொன்று கோட் பண்ணுறார், 18வது அத்தியாயம் 20வது ஸ்லோகம். சர்வபூதேஷு ஏனைகம் பாவமவ்யயமீக்ஷதே அவிபக்தம் விபக்தேஷு தஜ்ஞானம் வித்தி சாத்விகம் இதி அத்வைத ஆத்மஜானம் சம்யக் தரிசனம் இத்யுக்தம் பகவதாபி தஸ்மாத் ஆத்மனி ஏவ ஈஸ்வரஹ ஈஸ்வரே மனோததீத. ஆத்மனி ஏவ ஈஸ்வரே மனோததீத. சர்வபூதேஷு ஏனைக்கம், இது 18வது அத்தியாயத்தில் 20வது ஸ்லோகத்தில் இருக்குது. சாத்விகம் ஞானம், ராஜசம் ஞானம், தாமசம் ஞானம்னு சொல்ல போகிறார். சாத்விக ஞானம் என்னது? அத்வைத ஞானம். ராஜசம் தாமசத்தை பற்றி நான் சொல்லலை, அங்கேயே நம்ம புரிஞ்சுக்கலாம். அது என்ன சொல்லியிருக்கு? சர்வபூதேஷு அனைத்து உடல்களிலும் ஏக்கம் ஏக்கம் அவ்வயம் பாவம் ஏன ஈக்ஷதே. ஏக்கம், ஏக்கம்னா ஒன்று, இரண்டற்ற ஒன்று, அத்வைதம், அத்வைதத்தை, அத்வைத பாவத்தை. பாவத்தைனா என்ன அர்த்தம்? ஃபேக்ட், அதுதான் ட்ரூத், உண்மை. ஒற்றுமை தான் உண்மை, வேற்றுமை தோற்றம், மாயத்தோற்றம். ஆக ஏக்கம் அவ்வயம் பாவம் பாவம் ஏன ஈக்ஷத்தை, எவனால் காணப்படுகிறதோ. எப்படின்னா விபக்தேஷு அவிபக்தம், விபக்தேஷுன்னா பிரித்து பிரித்து இருக்கிறது, விபக்தம் பிரித்து பிரித்து இருக்கிறதுல பிரிக்காமல் இருக்கிறது. அவிபக்தம் அலைகள் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்குது, ஆனால் எல்லா அலைகள்லையும் என்ன இருக்குது? தண்ணீர் இருக்குது. அதே மாதிரி நம்மெல்லாம் வேறு வேறையாக தனித்தனியாக இருந்தாலும், அமெரிக்கனாக இருந்தாலும், ரஷ்யனாக இருந்தாலும், மேலாக இருந்தாலும், ஃபீமேலாக இருந்தாலும், எந்த ஜாதியைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த பாஷையைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, இது மாத்திரமா அதில் கொசு அனிமல் எதாக இருந்தாலும் சரி, சமஸ்த பதார்த்தங்கள், அது ஜட பதார்த்தம், சேதன பதார்த்தம், எதாக இருந்தாலும் சரி, இந்த மைக்கு அப்படின்னு எடுத்துட்டாலும் சரி, இது விபக்தம். விபக்தத்தில் இருக்கிற அவிபக்தம், அதாவது வேறு வேறாக இருப்பதில் வேறு வேறாக இல்லாதது அப்படின்னு அர்த்தம். ஒன்றாக இருப்பது, இப்போ நம்ம எல்லோரும் மனிதர்கள் அப்படிங்கிறது ஒன்று தானே, ஆனால் மனிதர்களாக இருந்தாலும் நமக்குள்ள 1000 வேற்றுமையை வச்சுன்னு உட்காண்டிருக்கோம். ஹியூமன் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. இதை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், அப்புறம் ஜீவன் சொல்கிறோம், அப்புறம் பிரம்மனுக்கு போயிடுறோம், தூய உணர்வுக்கு போயிடுறோம். நம்ம ஃபோக்கஸ் அதில் தான் இருக்கணும். பேதத்தில் இருந்துன்னா விருப்பு விருப்பெல்லாம் வரும், மனம் சஞ்சலமாகும், அசாந்தி தான் மிச்சம். நம்ம ஃபோக்கஸ் எவ்வளவு தூரத்துக்கு ஒற்றுமையை நோக்கி போகிறதோ அவ்வளவு தூரத்துக்கு மன அமைதி. அதுதான் அதுதான் சொல்கிறார். விபக்தேஷு அவிபக்தம் எது ஞானம் தத்து சாத்விக ஞானம் வித்தி. எது சப்ளை பண்ணிக்கணும்.
அதாவது பிளவுபட்டிருக்கின்றவைகளில் பிளவுபடாத தத்துவத்தை எவன் அறிகிறானோ, ஏன வீக்ஷத்தே தத்து ஞானம், எவனால் அறியப்படுகிறதோ அப்படி அறியப்படுகிற அந்த ஞானமானது சாத்விக ஞானம் எனப்படுகிறது அப்படின்னார். அதுதான் இருக்கிற ஞானத்திலேயே உயர்ந்த ஞானம். அதனால தான் கிருஷ்ணரும் 18வது 10வது அத்தியாயத்தில் சொன்னார், அத்தியாத்ம வித்யா வித்யானாம், ஒற்றுமையை உணர்த்தும் அறிவே அறிவுத்துறைகளில் சிறந்த அறிவு. இது அத்வைத ஆத்மஜானம் என்று, அத்வைத ஆத்மஜானமானது சம்யக் தரிசனம் இத்யுக்தம். அத்வைத ஆத்மஜானந்தான் சம்யக் தரிசனம், சிறந்த பார்வைன்னு அர்த்தம். சிறந்த பார்வை, தெய்வீக பார்வை, அறிவோடு கூடிய பார்வை, அறிவுக்கண்ணால் காணப்படுவது. ஊனக்கண்ணின் வேற்றுமையை அறிவுக்கண்ணின் துணை கொண்டு ஒற்றுமையாக காண வேண்டும். ஊனக்கண்ணால் உணர்த்தப்படும் வேற்றுமைகளை அறிவுக்கண் கொண்டு ஒற்றுமையாக காண வேண்டும். அறிவுக்கண் ஒற்றுமையைத்தான் உணர்த்தும், ஊனக்கண் வேற்றுமையைத்தான் உணர்த்தும். ஊனக்கண்ணை நம்பாதே, ஞானக்கண்ணை நம்பு. ஞானக்கண்ணுனா ஞான கண்ணு தனியாக இல்லை, ஞானமே கண்ணு, அறிவே கண்ணு, அறிவு கண்ணு. சம்யக் தரிசனம் இத்தியுக்தம் பகவதாபி, பகவானே சொல்லிருக்கார் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா 18வது அத்தியாயத்தில் கிருஷ்ணன் சொல்கிறார், பகவானே சொல்லிட்டாருப்பா, அத்வைத ஆத்மஜானந்தான் சம்யக் தரிசனம், சாத்விக ஞானம்னு சொல்லியிருக்கார். எல்லாம் இவ்வளவு பிரமாணத்தை காட்டுறார். தஸ்மாத், எனவே என்ன பண்ணணும், ஆத்மனி ஆத்மனியேவ ஈஸ்வரே மனோததீத, ஈஸ்வரம்னு போட்டுக்கணும். ஆத்மனியேவ ஈஸ்வரம் மனோததீத, ஈஸ்வரேங்கிறது விஷய சப்தமி. ஆஹா, ஆத்மனியேவ, ஆத்மாவில்தான் ஈஸ்வரனை அறிவால் காண வேண்டும். மனோததீத, மனோததீதனா மனதை செலுத்துவாயாக. உபநிஷத்தில் இருக்குது மனோததீத சொல்லி ஒரு வாக்கியம் இருக்குது, அதுக்கு தான் இந்த சூத்திரமே. ஆத்மா இதி து உபகச்சந்தி கிராகயந்தி ச, அந்த பிரம்மசூத்திரத்துக்கு தான் இந்த எக்ஸ்பிளனேஷன் போயின்ட்டுருக்கு. மனோததீதன்னா மனதை அதில் வை, எதுலன்னா நீயே பிரம்மன் என்கின்ற கருத்தில் உன் மனதை செலுத்து, அனைத்தும் பிரம்மம் என்கின்ற கருத்தில் உன் மனதை செலுத்து என்பது கருத்து. அடுத்த ஸ்லோகம், பூதாத்மா சேந்திரியாத்மா ச பிரதானாத்மா ததா பவான், ஆத்மா ச பரமாத்மா ச த்வமேகஃ பஞ்சதா ஸ்திதஃ இதி ச. விஷ்ணு புராணத்திலிருந்து ஒரு கோட் பண்ணுறார், ஒரே பிரம்மன்தான் 5 ஆத்மாவாக காணப்படுறதான், ஒரே மெய்ப்பொருள் தான் 5 விதமாக காணப்படுகிறது. பூதாத்மாச்ச இந்திரியாத்மா, பூதாத்மானா பஞ்சபூதம், பஞ்சபூத கலவைகள், உடம்பு தான், இந்த உடம்பும் பகவான் தான். இந்திரியங்கள், சென்ஸ் ஆர்கன்ஸ், இந்திரியாத்மாச்ச ததா பவான் பிரதானாத்மா, பிரதானாத்மா. இனி விஷ்ணு புராணத்தோட கமெண்ட்ரி தான் போய் பார்க்கணும். பிரதானாத்மா ததா பவான், பிரதானாத்மான்னா சுத்த சைதன்யம், பிரதானாத்மான்னா சுத்த சைதன்யம், ஆத்மான்னா ஜீவாத்மா, பரமாத்மான்னா அபரபிரம்மன், சகுண பிரம்மன். புரியுறதா? உடம்பு, இந்திரியங்கள், அப்புறம் ஜீவாத்மா, அப்புறம் கடவுள், அப்புறம் பிரதானாத்மா. பிரதானாத்மானா பியூர் கான்ஷியஸ்னஸ். இத்தனையும் ஒரே வஸ்து தான். துவமேவ துவமேக பஞ்சதாஸ்திதா, நீ ஒருவனே, மெய்ப்பொருளாகிய நீ ஒருவனே 5 இருக்கிறாய். உடலாகவும்
கருவி கரணங்களாகவும் இந்திரியாத்மான போட்டுக்கணும். கர்மேந்திரிய ஜானேந்திரிய மந்தகரணம் எல்லாம் சேர்த்து. ஆக இந்திரியங்களாகவும் பூதாத்மாவாகவும் இந்திரியங்களாகவும், இந்திரியங்களும் பூதாத்மா தான், இது சூக்ஷ்ம பூதாத்மா, இது ஸ்தூல பூதாத்மா, பஞ்சீகிருத்த பஞ்சபூதாத்மா, அபஞ்சீகிருத்த பஞ்சபூதாத்மா. என்ன சென்ஸ் ஆர்கன்ஸ்லாம் எதுலேருந்து வந்தது? அபஞ்சீகிருத பஞ்சபூதத்துலேருந்து தான் வந்திருக்கு. அபஞ்சீகிருத பஞ்சபூதாத்மா, பஞ்சீகிருத பஞ்சபூதாத்மா, அப்புறம் ஜீவாத்மா. ஜீவாத்மாங்கிறது சோல், பரமாத்மான்னா கடவுள். ஆனால் இத்தனை என்னவாக இருக்குன்னா பிரதானாத்மா. பிரதானாத்மான முக்கிய ஆத்மா. முக்கிய ஆத்மாங்கிறது என்னதுன்னா சுத்த சைதன்யம், தூய உணர்வு. இப்போ இதில் நீங்கிற சொல்ல எதை குறிக்கும்னா பிரதானாத்மாவை தான் குறிக்கும். இப்போ துவமேக்கஹான்னா நீ ஒருவனே ஐந்துவாக இருக்கிறாய்னா அதில் ஒரிஜினல் எதுன்னா பிரதான ஆத்மா அப்படின்னு விஷ்ணு புராணத்தில் இருக்குது அப்படின்னு அதை கோட் பண்ணுறார். அதுலேருந்து என்ன சொல்ல விரும்புகிறார்னா ஒன்று தான் இத்தனையுமா இருக்குது. ஒன்றே ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள்னர் திருமூலர் திருமந்திரத்தில். ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள், இன்னருள்னா மாயாசக்தி. அடுத்தது என்ன? அதவா பகுனை தேன கிம் ஞாத்தேன தவா விஷ்டபியாஹமிதம் கிருத்ஸ்னம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜகத் இதி ச. இப்போ தான் படித்தோம் 10வது அத்தியாயம் பகவத்கீதை. இதெல்லாம் என்னத்துக்கு அர்ஜுனா சொல்லிகிட்டே போயிட்டே இருக்கணும்? ஒரே என்னோட ஒரு அம்சம்தான் இந்த பிரபஞ்சமேன்னர். இப்போ நம்ம படித்தோம் சச்சிதானந்த அம்சம், சச்சிதானந்தத்தோட நாமரூபாத்மகந்தான் மாயினால் இப்படி இருக்குது அப்படின்னு படித்தோம். அதுவா பகுனா ஏத்தேன, இப்படி சொல்லிக்கிட்டே போகிறது, விபூதி யோகத்தை சொல்லிகிட்டே போகிறார் பகவான். எத்தனை தான் சொல்கிறதுப்பா, இதுக்கு மேலே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அறிஞ்சு என் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. கிம் ஞாத்தேன, ஞாத்தேன கிம் பலம், அதனால் என்ன பலன்? இகம் இதம் கிருத்ஸ்னம் ஜகத்து அகம் ஏகாம்சேன விஷ்டபியஸ்திதா, என்னுடைய ஒரு சிறு அம்சம்தான் இவ்வளோ பெரிய மாபெரும் பிரபஞ்சம். அதனால் இருக்கிறதே என்னை சார்ந்து தான் இருக்குன்னு அர்த்தம். அம்சம்னு சொன்னதுனால அம்ச இவ அம்சஹம் பர் சங்கராச்சாரியர். எல்லாம் பகவானோட பார்ட்டு தான் எல்லாம் அப்படின்னா. ஆனால் பகவான் வேறு, பகவானுக்கு பார்ட்டு வேறெல்லாம் கிடையாது, பார்ட்டெல்லாம் பகவான் தான். இப்போ பார்ட்டு அங்கே அங்கேயெல்லாம் சொன்னால் சில தோஷங்கள்லாம் வரும். அங்கே அங்கேன்னு சொன்னால் நிறவயவத்துவ தோஷம், நிறவயத்துவம் வந்து உண்மை இல்லைன்னு ஆகிடும். சாவயவகா அடிக்கடி சாஸ்திரத்தில் நிறவயவகாங்கிறோம், உறுப்புகளற்றவன் இறைவன் அப்படிங்கிறோம். உறுப்புகளற்றவன் இறைவன் சொல்கிற போது இதெல்லாம் இறைவனுடைய அம்சங்கள்னு சொன்னால் அங்கம்னு சொன்னால் உறுப்புகள் வந்துடும், அப்போ அந்த சென்டென்ஸ் வந்து பிரமாணமாகாது. நிறவயவகாங்கிற சென்டென்ஸ் வந்து அந்த பிரமாணமாக ஏற்றுக்க முடியாமல் போயிடும். அதை பிரமாணமாக ஏற்றுக்கணும்னா இந்த சாவயவத்தை நெகேட் பண்ணணும். இதை புரிஞ்சுக்கணும். ஆக ஸ்திதோ ஜகத்து இது இதிச்ச படிச்சுட்டோம். அப்புறம் அவித்யா உபாதி பக்ஷேபி பிரமாணவாதா சமஸ்தி ஏக ஏவ மகானாத்மா சோஹங்காரோபிதீயதே சஜீவசோந்தராத்மேதி கீயதே தத்வசிந்தகை ததா விஷ்ணுபுராணே விபேதஜனகே ஜ்ஞானே நாசமாத்யந்திகம் கதே ஆத்மனோ ப்ரஹ்மணோ பேதம் அசந்தம் கஹ்கரிஷ்யதி பராத்மனோர் மனுஷ்யேந்திர விபாகோ ஜ்ஞானகல்பிதா க்ஷயேதஸ்யாத்மபரயோ விபாகோ பாக ஏவஹி இதி. இது வரைக்கும் படிப்போம். அவித்யா உபாதி பக்ஷேபி பிரமாணவாதா சமஸ்தி. அவித்யா உபாதி பக்ஷே, இப்போ வந்து உபாதி இல்லாத தத்துவத்தை பேசிட்டு வந்தார்.
உபாதினா என்ன அர்த்தம்? இந்த நாமரூபத்தோட சேராத தத்துவத்தை பேசினார். நாமரூபத்தோட சேர்ந்திருந்தது பார்த்தாலும் இப்படித்தான் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார். அப்பா அவித்யா உபாதி பக்ஷேபி பிரமாணவாதா சமஸ்தி, சம்யக்கு அஸ்தி, நன்றாக இருக்கப்பா, இதுக்கும் ஆதார சொற்கள்லாம் இருக்குது. என்னதுன்னா ஏக ஏவ மகான் ஆத்மா, ஒரே ஆத்ம தத்துவம்தான், சஹா அகங்காரா அபிதீயத்தே, அவன்தான் இந்த நான் நான்னு சொல்லி இண்டிவிஜுவலாக இருக்கான் தன்னுணர்வு உடையவனாக. சஹா ஜீவஹா, அவன்தான் ஜீவனாகவும். சஹா அந்தராத்மா இதி, அந்த ஒரே வஸ்து தான் அந்தராத்மாவும் இருக்கு. அன்றைக்கு ஒரு நாள் வகுப்பில் சொன்னேன் இல்லையா, அதாவது ப்யூர் கான்ஷியஸ்னஸ், அப்புறம் மாயையில் ரிஃப்ளெக்ட் ஆகிற ப்யூர் கான்ஷியஸ்னஸ், அவித்யாவில் ரிஃப்ளெக்ட் ஆகிற ப்யூர் கான்ஷியஸ்னஸ், அப்புறம் அவித்யா காரியமான பாஞ்சபூத உபாதி. இப்போ இந்த பாடின்னு எடுத்து நான் எடுத்துட்டா எங்கிட்ட என்ன அம்சம் இருக்குன்னா, நான் உடம்புங்கிறது ஒன்று இருக்குது, அப்புறம் வந்து நான் உடம்புக்குள்ளே இருக்கிற ஜீவன்கிறது ஒன்று இருக்குது, அப்புறம் மாயையும் இதில் இருக்குது, அந்த மாயையை சார்ந்திருக்கிற ஈஸ்வரனும் இங்கே இருக்கான், அவனோட பார்ட்டு இது, இங்கே தான் பார்ட்டு சொல்லுவோம், பார்ட்டுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்னதுன்னா சுத்த சைத்தன்யம் இருக்குது. ஆ ப்யூர் கான்ஷியஸ்னஸ் ப்ளஸ் ஈஸ்வரன் ப்ளஸ் ஜீவன் ப்ளஸ் பாடி, பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸ் போட்டு இதெல்லாம் சேர்த்து தான் நான், நான் ஈஸ்வரனோட அம்சமாகவும் இருக்கேன், அம்சங்களையெல்லாம் கடந்த சுத்த தூய உணர்வாகவும் இருக்கிறேன், அதுதான் உண்மை. ஏக ஏவ மகான் ஆத்மா, அது அந்தர்யாமியாக அந்தராத்மாவும் இருக்கார். அந்தராத்மாங்கிற போது இங்கே ஈஸ்வரன், அந்தக்கரணத்தில் இருக்கிற சாட்சி ரூபமாக இருக்கிற ஈஸ்வரன், கர்மபல தாத்தா. ஆகையினால ஏக ஏவ மகானாத்மா சஹா அகங்காரா அபிதீயத், அவனுக்கு இண்டிவிஜுவாலிட்டி வந்ததுன்னா அவன்தான் ஜீவன். சமஷ்டி இண்டிவிஜுவாலிட்டிக்கு பேர் அந்தராத்மா, வெஷ்டி இண்டிவிஜுவாலிட்டிக்கு பேர் ஜீவாத்மா. ஏக ஏவ மகானாத்மா, ஒரே தத்துவம், தூய உணர்வு, டோட்டல் டோட்டாலிட்டியில் இருக்கிற இண்டிவிஜுவாலிட்டி. ஐ ஆம் தி டோட்டல் அப்படின்னு சொல்கிற போது அதில் இருக்கிற இண்டிவிஜுவாலிட்டி, அந்த டோட்டல் டோட்டாலிட்டி, டோட்டலில் இருக்கிற இண்டிவிஜுவாலிட்டிங்கிறது தான் ஈஸ்வரன், அதுதான் அந்தராத்மா. அப்புறம் வெஷ்டி என்னது மைக்ரோ லெவல், அதில் இருக்கிற ஐடென்டிட்டி இருக்கே, அதுதான் ஜீவாத்மா. ஆக ஒரே ஆத்மா, அகங்காரத்தினால ஜீவாத்மாவாகவும் பரமாத்மாவாகவும் இருக்கிறது. ஈஸ்வரனுக்கு நான் ஈஸ்வரனுங்கிற அகங்காரம், ஜீவனுக்கு நான் ஜீவன்கிற அகங்காரம். ஈஸ்வரனுக்கு இருக்கணுமா வேண்டாமா? அகம் ஈஸ்வரோஸ்மி, அகம் சர்வஜோஸ்மி, சர்வகர்த்த என்னது சர்வஜோஸ்மி அப்படின்னு அவர் சொல்லிக்கிறார். நான் என்ன சொல்கிறேன்னா அகம் அல்பஜோஸ்மி, அல்பசக்திமானஸ்மி. அவருக்கும் இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது, எனக்கும் இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது. அவரோட இண்டிவிஜுவாலிட்டி பெருசு, பெருசோடு சேர்ந்தது. என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி மைக்ரோ லெவல், அவரோடது மேக்ரோ லெவல். ஆனால் இந்த இண்டிவிஜுவாலிட்டிக்கு பேஸ் என்னன்னா அதுதான் ஏக ஏவ மகான் ஆத்மா, ப்யூர் கான்ஷியஸ்னஸ், தூய உணர்வு, அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கிறார். ஆகினால இந்த உலகத்தையும் கவனிக்காத, கடவுளையும் கவனிக்காத, உயிரையும் கவனிக்காத, தூய உணர்வையே கவனி, பிரஜானம் பிரம்மா அப்படிங்கிறார். அதே தான் விஷ்ணு புராணத்துலேயும் கோட் பண்ணுறார். இதெல்லாம் உபாதியோடு சேர்ந்துருக்கு. உபாதியோடு சேர்ந்திருந்தாலும் நீ அறிவின் துணை கொண்டு உபாதியை அறிவால் நீக்கிடு, ஒன்றையே கவனி. உன் கவனம் வந்து ஏக்கத்தில் தான் இருக்கணும், அத்வைதத்தில் இருக்கணும். உன் கவனமெல்லாம் இந்த துவைத்தத்தில் இருந்ததுன்னா நீ சம்சாரி. உன்னுடைய ஃபோக்கஸ் துவைத்தத்தில் இருந்தால் நீயும் சம்சாரி, நீ சம்சாரி. உன் கவனமெல்லாம் அத்வைதத்தில் இருந்தால் நீ முக்தன். அவ்வளோதான் சிம்பிள். நம்ம ஃபோக்கஸை சேஞ்ச் பண்ணணும், அவ்வளோதான். நம்ம ஃபோக்கஸ் இதில் என்ன, இதில் இமோஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் இருக்குது, அதில் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இன்டலெக்டே அவுட்டு, இன்டலெக்டே ரிமூவ் பண்ணுறது தானே, இன்டலெக்டை ரிமூவ் பண்ணுற இன்டலெக்ட், புத்தியவே புத்தியவே நீக்கிற புத்தி,
ஒரே ஆனந்தந்தான். தன்னுயிர் தான் அறப் பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும். திருக்குறள். இந்த குறளை மறக்கவே விடாது. இது தவம்ங்கிற அதிகாரத்தில் வருகிறது. தன் உயிர் தான் அறப்பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும். யாருக்கு டோட்டலாக இண்டிவிஜுவாலிட்டி தன்னுணர்வு இல்லையோ, எந்த தன்னுணர்வையும் நம்ம மதிக்கிறதும் இல்லையோ, அவனை உலகத்தில் இருக்கிற எல்லாருமே நமஸ்காரம் பண்ணுவார்கள். அவன் மற்றவன் நமஸ்காரம் பண்ணாலும் அவன் என்ன நினைப்பான், அவனும் நான் தான் நினைப்பான். தன்னுயிர் தான் அறப்பெற்றானை, இப்படி தான் எழுதினாரோ இந்த குறள். தன்னுயிர் தான் அறப்பெற்றான சமஸ்த உபனிஷத் சாரம். சரி, அப்புறம் அடுத்த ஸ்லோகம். ததா விஷ்ணு புராணே விபேத ஜனகே அஜ்ஞானே நாசம் ஆத்தியந்திக்கம் கதே ஆத்மனோ பிரம்மணோ பேதம் அசந்தம் கக்கரிஷ்யதி. அசந்தம் பேதம் கக்கரிஷ்யதி, அதான் அர்த்தம். இல்லாத வேற்றுமையை எவன் செய்வான்? இல்லாத வேற்றுமைங்கிறார். நமக்கு என்னென்னா வேற்றுமை இருக்கேங்கிறோம். வேற்றுமை இருக்குது, யாரை அனலைஸ் பண்ணிப்பார் வேற்றுமை உண்மையானு? அனலைஸ் பண்ணால் வேற்றுமைக்கு இடம் கிடையாது. ஆகவே என்ன சொல்கிறார், அது இல்லாத வேற்றுமையை எவன் செய்வான்? எப்போன்னா விபேத ஜனகே அஜ்ஞானே, வேற்றுமையை உண்டு பண்ணுகின்ற அஜ்ஞானமானது ஆத்தியந்திக்கம் நாசம் கதே சதி, முற்றிலும் அழிந்து போகுமேயானால் ஆத்மனஹா பிரம்மணஹா பேதம், ஆத்மாவுக்கும் பிரம்மத்துக்கும் உள்ள பேதத்தை எவன் செய்வான்? இல்லாத பேதத்தை, அசந்தம் பேதம், இல்லாத வேற்றுமையை எவன் கற்பிப்பான்? அப்படின்னு அர்த்தம், கற்பிக்க முடியாதுன்னு அர்த்தம். அஜ்ஞானம் போயாச்சுன்னு சொன்னால் பேதத்துக்கு அவகாசம் இல்லை. அறியாமையினால்தான் வேற்றுமைக்கு இருப்பு இருக்கிறது. இந்த அசந்தம்னு சொன்ன பதம் ரொம்ப அழகான பதம். அறியாமை இருக்கும் வரைக்கும் தான் இந்த வேற்றுமைக்கு இருப்பு இருக்கிறது. அறியாமை நீங்கிய பிறகு வேற்றுமைக்கு இருப்பு இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. இதை படித்து புரிஞ்சுட்டா தான் பெரியார். அடுத்தது அது படித்தோமே, பராத்மனோ மனுஷ்யேந்திர விபாகா அஜ்ஞான கல்பித்தா க்ஷயே தஸ்யாத்ம பரையோஹோ விபாகோ விபாகா அபாக ஏவஹி. ஹே மனுஷ்யேந்திர, ஏதோ கதை. ஹே மனுஷ்யேந்திர, மனுஷ்யேந்திரன்னா ராஜாவை பார்த்து சொல்கிறான், ஹே ராஜன், மனுஷ்யேஷு இந்திரஹா, மனுஷ்யானாம் இந்திரஹா. மனுஷ்யேந்திரஹா ராஜாவுக்கு மனிதர்களின் தலைவன் அர்த்தம். நரேந்திரஹா மாதிரி நராணாம் இந்திரஹா நரேந்திரஹா, பேரே சரியாக தான் இருக்குது. எப்போ முகூர்த்தத்தில் பேர் வச்சுருப்பாங்க, நல்ல முகூர்த்தத்தில் நாமகரணம் பண்ணுற போதே வைக்கணுமே. சுவாமி விவேகானந்தருக்கும் பேர் நரேந்திரநாத் தானே. ஆக நராணாம் இந்திரஹா, அது மாதிரி இங்கே மனுஷ்யேந்திரஹா, மனுஷ்ய இந்திரஹா, நர இந்திரஹா, ரெண்டும் ஒன்று தான். நரஹாங்கிறது மனிதன் தான் அர்த்தம், மனுஷ்யன் சொன்னால் மனிதன். மனுஷ்யேந்திரஹா நரேந்திரஹா. ஆக ஹே மனுஷ்யேந்திர, ஹே மனுஷ்யேந்திரனா ஹே ராஜன், ஓ மை டியர் கிங், பராத்மனஹா விபாகா அஜ்ஞான கல்பிதா. இந்த பரமாத்மாவனுக்கும் நமக்கும் வேற்றுமையை இருக்கே, அஜ்ஞான கல்பிதா, அறியாமையினால் கற்பிக்கப்பட்டது. தஸ்ய ஆத்மபரயோஹோ விபாகா க்ஷயே, அந்த ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய வேற்றுமையானது க்ஷயே சதி. தஸ்ய ஆத்மபரயோஹோ விபாகா, தஸ்ய ஆத்மபரயோகா பரயோஹோ விபாகா க்ஷயே சதி, அந்த விபாகமானது நீங்குமானால் அபாகையே வகி, பிளவற்றது தான், பகுக்கப்படாதது தான். பகுக்கப்பட்டதாக காணப்படுவது அப்புறம் பகுக்கப்படாததாகவே காணப்படும். அப்படின்னா விபாகா அபாகா, அபாகான்னா கிடையாதுன்னு அர்த்தம். இது விஷ்ணு தர்மே.
அடுத்தது யச இதி அது விஷ்ணு தர்மே யசைகஸ்மின் கடாகாஷே ரஜோ தூமாதிபிர்யுதே நான்யே மலினதாம் யாந்தி தூரஸ்தா குத்ரசித் க்வசித் ததா த்வந்த்வைரநைகைஸ்து ஜீவே சமலினே க்ருதே ஏகஸ்மின்னாபரே ஜீவாஹ மலினாஸ் சந்தி குத்ரசித் இதி. ரொம்ப ஃபேமஸ் ஸ்லோகம் இது, எப்படி சொல்கிறதுன்னு கொஞ்சம் யோசித்தேன். அவ்வளோதான். யதா ஏகஸ்மின் கடாகாஷே, எப்படி யதான்னு சொன்னாலே எப்படி, ஒரு குடத்தின் ஆகாயத்தில். எப்பேற்பட்ட ஆகாயம்னா அழுக்கு இருக்குது, புகை இருக்குது. ரஜோ தூமாதிபிகி யுதே கடாகாஷே, ஒரு குடம் இருக்குது, ஒரு குடத்துக்குள்ளே வந்து அழுக்கு இருக்குது, அந்த குடத்து ஆகாசம், அந்த குடத்துக்குள்ளே ஆகாசம் இருக்குது, அந்த ஸ்பேஸில் வந்து அழுக்கு இருக்குது. ரஜகான்னா அழுக்கு, தூமனா புகை இருக்குது. அந்த ஆக்சுவலாக அந்த கடாகாசம் ஆகாசத்துக்கு ஒன்றும் ஸ்பாயில் ஆகலை, ஆனால் அந்த அதுக்குள்ளே அந்த குடத்துக்குள்ளே அழுக்கும் புகையும் இருக்குது. அப்படி இருக்கிற போது அதுக்கு மாத்திரம்தான் அழுக்கு இருக்குமே தவிர இன்னொரு குடத்துக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸுக்கு அந்த அழுக்கு இருக்காது. குடத்தில் அழுக்கு இருக்கா, புகை இருக்கா, குடத்தில் இருக்கிற ஸ்பேஸில் இருக்கா, சிந்திக்க தூண்டுகிறது. இப்போ ஒரு குடத்துக்குள்ளே அழுக்கும் புகையும் இருந்தால் அது மற்றத்தில் குடத்துக்குள்ளேயும் அது இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அது மாதிரி சொல்கிறார். ததா இது வந்து எக்ஸாம்பிள், தூரஸ்தாக குத்ரசித்து கொச்சித்து, கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற வேறு குடங்களுக்குள்ளே, இந்த குடத்துக்குள்ளே புகை இருக்குது, இந்த குடத்துக்குள்ளே அழுக்கு இருக்குது, அந்த குடத்துக்குள்ளே பியூர் ஒன்றுமே இல்லை, புகையும் இல்லை, எதுவும் இல்லை, அதுங்கேயும் ஸ்பேஸ் இருக்குது, அதுக்குள்ளேயும் ஒன்றும் அங்கே இருக்கிறதுக்கு ஒன்றும் ஆகலை அப்படிங்கிற எக்ஸாம்பிள். அது எதுக்காக இங்கே சொல்கிறாருன்னா, அதே மாதிரி ஏகப்பட்ட இருமைகள் வேற்றுமைகள் இருக்குது, அதனால் இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற ஜீவன் அழுக்கானவன் மாதிரி காணப்படுகிறான். இப்போ குடம், நல்ல எக்ஸாம்பிளை புரிஞ்சுக்கணும், குடம், குடத்துக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ், அந்த ஸ்பேஸில் இருக்கிற மாசுகள், இது எக்ஸாம்பிள். அப்புறம் இந்த உடம்பு, இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற உணர்வு, உடம்புக்குள்ளே இருக்கிற உணர்வு, இந்த உணர்வில் இருக்க உணர்வை சார்ந்திருக்கக்கூடிய என்னது, மாசுகள். மாசுகள் உணர்வை சார்ந்ததா உள்ளத்தை சார்ந்ததா அப்படின்னு கேட்டால் உள்ளத்தை சார்ந்தது. அதே மாதிரி குடம், அந்த அங்கே இருக்கக்கூடிய மாசுகளும் குடத்தை சார்ந்தது, ஆகாயத்தை சார்ந்தது கிடையாது. ரொம்ப கொஞ்சம் சூக்ஷ்மமாக சொல்கிறார். அதாவது அழுக்கோடு இருந்தாலும் சரி, அழுக்கு இல்லாமல் இருந்தாலும் சரி, உண்மையிலேயே அழுக்கு ஒட்டாது, ஆகாயத்தை மாசுகள் பாதிக்காது. அதன் மூலம் ஆகாயத்தை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இங்கே ஒரு பர்சனை பார்க்குற போது கான்ஷியஸ்னஸ்ஸை ஃபோக்கஸ் பண்ணு, அவன் பாடியை ஃபோக்கஸ் பண்ணாதே, அவன் மைண்டை ஃபோக்கஸ் பண்ணாது, அவங்ககிட்ட இருக்கிற நல்லது கெட்டதை பார்க்காது, அவங்ககிட்ட இருக்கிற அந்த இருப்பை உணர்வை மாத்திரம் பார். சுவாமியே சரணம் ஐயப்பா, அதனால தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறோம், சுவாமியே சரணம் ஐயப்பான்னு. உனக்குள்ளேயும் அந்த ஆண்டவன் இருக்கான், எனக்குள்ளேயும் அந்த ஆண்டவன் இருக்கான். மலினே கிருத்தே ஏகஸ்மின்னு, நான் அப்பரே ஜீவாக மலினா சந்தி குத்ரசித், மற்ற ஜீவர்கள், ஒரு ஜீவன் மாசடைகிறதுனால இன்னொரு ஜீவர்கள் மாசடைகிறதில்லேன்னு சொல்கிறார். ஆனால் இதெல்லாம் நிறைய படிக்கணும், நிறைய வியாக்கியானம் பார்த்தா தான் தெரியும். இருந்தாலும் நான் ஓரளவுக்கு சொல்கிறேன், ஒரு குடம் மாசடைகிறதுனால இன்னொரு குடம் மாசடையும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒரு ஜீவன் அழுக்காக இருக்காங்கிறதுனால இன்னொரு ஜீவன் அழுக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை. உண்மையிலேயே
குடத்துக்கு மாசு இல்லை, குடத்தில் குடத்துக்கு மாசு இல்லைன்னு, அதில் இருக்கிற ஸ்பேஸுக்கு மாசு இல்லை, அது மாதிரி உணர்வுக்கும் மாசு இல்லை. இதுதான் விஷயம், அதை நீ கவனியப்பா அப்படிங்கிறார். ஏகஸ்மின் ஜீவே மலினே கிருத்தே அபரே ஜீவாக குற்றச்சித்து மலினாக ந சந்தி, நான் அப்பறேன்ருக்கு அந்த நாவை பிரிக்கணும், பிரித்து சொல்லணும், ந சந்தி அப்படின்னு பிரித்து சொல்லணும். இருந்து சொல்ல வர விரும்புகிற விஷயம் என்னென்னா, சரி சுவாமி நீங்கள் இந்த குடத்துக்குள்ளே இருக்கிற ப்ராப்ளம் அந்த குடத்துக்கு இல்லைங்கிறீங்க, அது மாதிரி இவனுக்கு இருக்கிற ப்ராப்ளம் அவனுக்கு இல்லைன்னு சொல்லுகிறீர்கள், சரி இதுலேருந்து என்ன சொல்ல வருகிறீர்கள்னா, ஆகாசத்தை கவனி சைத்தன்யத்தை கவனிங்கிறேன். அதாவது இங்கே திருஷ்டாந்தம் ஜடாகாசம், அங்கே திருஷ்டாந்தம் சிதாகாசம். சிதாகாசம்னா சித்தே ஆகாசம், சித்து ஆகாசம் தனியாக இல்லை. இங்கே கடாகாசத்தில் திருஷ்டாந்தத்தில் ஜடாகாச கடாகாசா, கடாகாசத்தில் இருக்கிறது ஜடாகாசம், ஜடாகாசம். ஜடாகாசம்னா என்ன, இனர்ட் ஸ்பேஸ், அறிவில்லாத ஸ்பேஸ். இங்கே இருக்கிற ஸ்பேஸ், உடம்புக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ் என்னதுன்னு, அறிவுள்ள ஸ்பேஸ், அறிவே ஸ்பேஸ். ஞானமே ஆ பிரம்மன், பிரஜானம் பிரம்மன். இதனால் இதிலேருந்து என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, நம்ம வந்து இந்த குடத்துக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ் குடத்தினால எதாவது பாதிக்கப்படுமா? குடத்தினாலையும் பாதிக்கப்படாது, குடத்துக்குள்ளே இருக்கிற அழுக்குனாலையும் பாதிக்கப்படாது. அது மாதிரி இந்த உடம்புக்குள்ளே நாம் என்னவாக இருக்கோம்னா, உடம்பாக இருக்கோமா அழுக்காக இருக்கோமா இல்லை ஆகாயத்தை போல உணர்வாக இருக்கோமா அப்படிங்கிறதான் கேள்வி. அப்படி எல்லாரிடத்துலையும் என்ன இருக்குன்னா உணர்வு தான் இருக்குது. எத்தனை குடம் வச்சாலும் அத்தனை குடத்துக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸ் எத்தனை ஸ்பேஸுன்னா, எத்தனை ஸ்பேஸு இப்போ இருக்குது, 1000 குடம் இருந்தால் 1000 ஸ்பேஸாக இருக்குது. ஒரு ஸ்பேஸ் தான், ஒரு ஸ்பேஸில் 1000 குடத்தை நீ வச்சுருக்க. குடத்துக்கு வெளியிலையும் ஆகாசம் இருக்குது. அந்தப்பூர்ணகா பகிஷ்பூர்ணகா பூர்ண கும்ப இவாம்பரே, அந்தசூன்யோ பகிஷ்ஷூன்யா சூன்ய கும்ப இவாம்பரே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்லுகிறது. இப்போ தண்ணியில் குடத்தை வந்து ஒரு கடலுக்குள்ளே அழுத்தினா, ஒரு பாத்திரத்தை நதிக்குள்ளே குடத்தை அழுத்தினா என்னாகும், குடத்துக்குள்ளேயும் தண்ணி இருக்கும், குடத்துக்கு வெளியிலையும் தண்ணி இருக்கும். இப்போ தண்ணீருக்குள்ளே குடம் இருக்கா குடத்துக்குள்ளே தண்ணீர் இருக்கான்னா, உள்ளும் புறமும் வியாபிச்சிருக்கு. அது மாதிரி நம்ம பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸை புரிஞ்சுக்கணும். அதனால் எந்த பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. குடத்தை உடைக்கிறது, இதே செத்து போன உடனே குடத்தில் தண்ணியை ஊற்றி சுற்றி உடைக்கிறான் பாருங்கள், இதெல்லாம் இதுதான் அர்த்தம் இருக்கணும். மூணு தடவை சுற்றுறான், மூணு ஓட்டை வேறு போடுறான். முதல்ல ஒரு தடவை சுற்றுறப்போ ஒரு ஓட்டை தட்டுவான், பார்த்துருக்கீங்களோ? சுடு இல்லை இடுகாட்டிலையும் உண்டு சுடுகாட்டிலையும் உண்டுன்னு நினைக்கிறேன். இந்த பிரேயத்தை சுற்றி இது பண்ணுறான், முதல்ல ஒரு தடஞ்சம் போகிறது இது பண்ணுறது மறந்து போயிட்டு, அது ஏதோ ஃபிலாசபி இருக்குதுக்கு. அப்புறம் கடைசியில் இப்படியே போட்டுடணுது, அந்த குடத்தை தலையை இப்படி தோளில் வச்சுட்டு சுற்றுவோம். தோளில் வச்சுட்டு சுற்றுற போது, ஒரு சுற்று சுற்றுற போது முதல்ல ஒரு ஓட்டை போடுவோம், பிரேதம் எரிஞ்சுட்டு இருக்கும், இல்லாட்டி மண்ணுக்குள்ளே வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு தடவை சுற்றுவோம், ஒரு ஓட்டை போடுவோம், அது இதாகும். ரெண்டாவது தடவை சுற்றுற போது இன்னொரு ஓட்டை போடுவோம், சுற்றும். இந்த ஓட்டை போடுறதுக்கு ஏதோ காரணம் இருக்குது. அப்புறம் மூணாவது தடவை போடுவோம். அப்புறம் கடைசியில் என்னென்னா, இப்படியே கமுத்திடணும், முடிஞ்சு போயிடுத்துன்னு அர்த்தம். ஜீவன் உடம்பை விட்டு கிளம்பி போயிடுத்து, ஆக ஸ்தூல சரீரம் அவுட்டு, சூக்ஷ்ம சரீரம் கிளம்பி போயிடுத்து, எல்லாம் ஆள் அவுட்டு போயாச்சு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பிரம்ம யாஜ்ஞவல்க்யே ஆகாசமேகம் ஹி யதா ஷு பிருக் பவேத் தைக்கோப்பேஷு ஜலாதாரேஷ்விவாம்சுமான் க்ஷராத்மனா. கஷராத்மானௌ ஈஷதே தேவ ஏகஹ
இதி ஸ்வேதாஸ்வதரே சாந்தோக்யே ச சாந்தோக்யே ச ஏகதா பவதி இத்யாதி ச தத்ர பரியேதி சவாயேஷ ஏதேன தெய்வேன சக்ஷுஷா மனசா ஏதான் காமான் பஷ்யன் ரமதே பரோ விக்ருத ஏவ ஆத்மா ஸ்வாத்மாயம் ஜீவஹ இதி ஸ்ருதே ச ஏஷ இஹ ப்ரவிஷ்டஹ இதி ப்ருஹதாரண்யக ஸ்ருதிஹி. எனக்கு நான் இப்போ நினச்சி பார்க்குறேன், சங்கராச்சாரியை இதை சொல்கிற போது கோவிந்த பகவத்பாதரோட ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கும்னு. ஆதிசங்கரர் கொண்டு போய் இந்த இதை கமெண்ட்ரியை சொல்ல சொல்ல கோவிந்த பகவத்பாதர் எப்படி பார்த்துட்டு இருந்திருப்பார் அவரேன்னு மனசில் தோன்றுறது. எப்படி இருந்திருக்கும் அவர்? இதெல்லாம் தான் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம்ங்கிறதுக்கு பிரமாணம். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் அப்படின்னு சங்கராச்சாரியோட இந்த ஸ்தோத்திரம் இருக்கேன். ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம்ங்கிறத வச்சுட்டு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இந்த ஒன்று போகிறோம், பவித்ராணாம் பவித்ரம் யோ மங்களானாஞ்ச மங்களம் தெய்வதம் தேவதானாஞ்ச பூதானாம் யோ வியயஃபிதா அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்துக்கு சங்கராச்சாரியார் கொடுத்துருக்கிற வியாக்கியானத்தை வச்சு ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம்ங்கிற அந்த சங்கராச்சாரியரை ஸ்தோத்திரம் பண்ணுறோமே அந்த ஸ்தோத்திரத்துக்கு இதுதான் அது பொருள் சேர்ந்த புகழ் அப்படிங்கிறதுக்கு இதுதான் பிரமாணம். ஆதிசங்கரர் சும்மா ஒன்றும் புகழலை. யார் எழுதினாங்களோ அந்த ஸ்லோகம் தெரியாது. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதம் சொல்கிறோமே அந்த ஸ்லோகம் யார் எழுதினான்னு தெரியல. ஆனால் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம்னு சொல்கிற போது அவர் யார் எழுதினாரோ அவருக்கு இதெல்லாம் புரிஞ்சு தான் எழுதியிருப்பார். சும்மா ஒன்று சங்கராச்சாரியர் அப்படி புகழ்ந்து எழுத முடியாது. இந்த ஸ்லோகத்தை பார்த்தா தான் தெரியும், ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயா ஸ்ரீ சங்கராச்சாரியா தம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் சங்கரம் நமாமி லோகசங்கரம் சங்கரம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் நமாமி கருணாலயம் சங்கரம் நமாமி அப்படி தான் சொல்ல தோணும். இந்த ஸ்லோகத்துக்கு பாருங்கள், ஆகாசமேக்கம் யதா ஏக்கம் ஆகாசம் கடாதிஷு பிருதக் பவேத், ஒரே ஆகாசம் குடங்களில் வேறு வேறாக காணப்படுகிறது. ததா ஏகா ஆத்மா அபி ஆத்மா ஏகா அபி, ஆத்மா ஒன்றாக இருந்த போதிலும் அநேகேஷு அநேகேஷு பிருதக் பவதி பிருதக் பவேத் பிருதக் இவ பிருதக். அதாவது நம்ம போட்டுக்கணும் பிருதக் இவ பிருதக்னால் வேறு மாதிரி இருக்குது ஆனால் வேறு இல்லை. அதுக்கு எதுவும் சொல்ல, அதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறார், ஜல ஆதாரேஷு இவ அம்சுமான். ஜல ஆதாரேஷு, ஜல ஆதாரேஷுன்னா என்ன அர்த்தம்? சின்ன சின்னதாக ஒரு இது கட்டியிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், ஊத்து மாதிரி நதிக்கரையில் நதியிலெலாம் பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி வச்சுருக்கோம். ஜல ஆதாரம், ஜல ஆதாரம்னா என்ன? குடமாக இருக்கலாம், டம்ளராக இருக்கலாம், எனி பாத்திரம், வெசல், ஜல ஆதாரம். அதனால தான் பாத்திரம்னே பேர். பாத்திரம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? கீழே விழாமல் எது ப்ரொடெக்ட் பண்ணுறதோ அதுக்கு பேர் பாத்திரம். பதனாத்து திராயத்தே இது பாத்திரம். பாத்திரத்துக்கு டெஃபனேஷன், பாத்திரம்னா என்னன்னா நயனாத்து திராயத்தே இது நேத்திரம். ஸ்ரோத்திரத்துக்கு அப்படி தான் சொல்லுவோம், ஸ்ரவணேன திராயத்தே இது ஸ்ரோத்திரம். எல்லாத்துக்கும் டெரிவேஷன் இருக்குது சம்ஸ்கிருதத்தில். அது மாதிரி இங்கே என்னென்னா, இங்கே திராயத்தை பாத்திரம் அது மாதிரி ஜல ஆதாரம்னார். ஜல ஆதாரம்னா ஜலங்களையெல்லாம் தாங்கக்கூடிய ஆதாரம். அது நிறைய குடம் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், அம்சுமான் இவ. ஜலாதாரங்களில் அம்சுமான் இவ, அம்சுமான்னா சூரியன். இப்போ தானே படித்தோம் ரவிரம்சுமான் கீதையில் வந்தது.
ஆக அம்சுமான் அப்படின்னு சொன்னால் அம்சுமான்னு சொன்னால் கிரணங்களை உடையவன் அர்த்தம். கிரணங்களை உடையவனுக்கு பேர் அம்சுமான், புத்திமான் மாதிரி. ஆக அம்சுமான், அம்சுமான் ஜல ஆதாரேஷு அம்சுமான் இவ, நீர் நீர் ஆதாரங்களில் சூரியனுடைய பிரதிபிம்பம் போல. இப்போ பாருங்க, இது அதாவது அவச்சேதவாதம் பிரதிபிம்பவாதம்னு ரெண்டு வாதம் இருக்குது. அதாவது இந்த குடத்துக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸுங்கிறது வந்து அது வந்து வரையறுக்கப்பட்டிருக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு பேர் அவச்சேதவாதம்னு பேர். அவச்சேதவாதம்னா டீச்சிங் மெத்தட். அதை எப்படி ஒரு ஒரு குடத்துக்குள்ளேயும் ஸ்பேஸ் வந்து இருக்கோ என்னமோ ஸ்பேஸ் அதுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறோம். ஸ்பேஸில் தான் குடமே இருக்குது. ஆனால் நம்ம வழக்கத்தில் என்ன சொல்கிறோம்னா, இந்த கட்டிடத்துக்குள்ளே இவ்வளோ இருக்குது, இங்கே எத்தனை பேர் உட்காரலாம், அங்கே இவ்வளோ பேர் உட்காரலாம்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் உண்மையில் என்ன இருக்குதுன்னா, நம்ம வீடெல்லாம் கட்டுறோம், ஃப்ளாட்டெல்லாம் கட்டுறோம், நம்ம கட்டுறது வெறும் செவரு தான். ஸ்பேஸ் யார் க்ரியேட் பண்ணிருக்கா? நீங்கள் பூமியை வேணால் தோண்டினா ஸ்பேஸ் வரும். பூமியை தோண்டினாலும் உள்ளுக்குள்ளே ஸ்பேஸ் இருக்குது. இந்த பாரதியார் ஒரு பாட்டு சொல்லுவார், ரொம்ப அழகாக இருக்கும். மண்ணிலே வேலி போடலாம் வானத்திலே வேலி போட முடியுமா என்று கேட்டான் ராமகிருஷ்ண முனிம்பர். சில புஸ்தத்தில் போட்டிருக்கோம், சில புஸ்தத்தில் போட்டிருக்காது. மண்ணிலே வேலி கட்டலாம், விண்ணிலே வானத்திலே வேலி கட்ட முடியுமா அப்படின்னு கேட்டான். முடியுமே அப்படிங்கிறார் பாரதியார், முடியுமே. மண்ணை அகழ்ந்து பார், குழியை தோண்டு. மண்ணை தோண்டா என்ன இருக்குது? உள்ளுக்குள்ளே ஸ்பேஸ் இருக்குது. அப்போ மண்ணை வானத்தை கட்டிட்டேனே, வேலி போட்டுவிட்டேனேங்கிறார். குழியை தோண்டிட்டா, கிணறு தோன்றேன்னு வச்சுங்களேன், உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது? ஸ்பேஸ் இருக்குது. வானத்துக்கு வேலி போட்டிருக்கேன் பாரு, ஆகாயத்துக்கு வேலி போட்டேன் அப்படின்னார். அதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாருன்னு கேட்டால், பாரதியார் சொல்கிறது, அதாவது உடலை கட்டினால் உயிரை கட்டலாம், உள்ளத்தை கட்டலாம், உள்ளத்தை கட்டினால் உயிரை கட்டலாம், உயிரை கட்டினால் உண்மையை உணர்ந்து உவகையுறலாம் அப்படிங்கிறார் பாரதியார். ஆகையினால் என்னென்னா, எல்லாத்துக்கும் மூல காரணம் என்னென்னா, செல்ஃப் மாஸ்டரி, சுய கட்டுப்பாடு, ஒழுக்கம், டிசிப்ளின், அதில் தான் அத்தனையும் உட்கார்ந்துருக்கு. உடலை கட்டு, எனக்கு ரொம்ப நாளாச்சு இந்த பாட்டெலாம் மறந்து போயிடுச்சு. உடலை கட்டினால் உள்ளத்தை கட்டலாம், உள்ளத்தை கட்டினால் உயிரை கட்டலாம், உயிரை கட்டினால் உணர்வை கட்டலாம். கட்டலாம்னா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலான்னு அர்த்தம். ஆகையினால் அம்சுமா அனிவர். அப்போ அத்வைதத்தை எவ்வளோ ஸ்ட்ராங்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு பாருங்க ஆதிசங்கரர். எங்கேயா நினச்சி பார்த்துருப்பாங்களா? உபநிஷத்துக்களை கூட இது கிடையாது, விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்தில் தான் இருக்குது. இவ்வளவு இருக்குது, பிருகதாரண்யத்தெல்லாம் ரொம்ப கம்பீரமாக பண்ணியிருக்கார். ஆனாலும் இந்த இடத்துல தெய்வத்தம் தேவதானாஞ்ச பூதானாம் யோவியஃப் பிதா, எல்லா வடிவ கடவுள்களையும் உடைச்சி எறிகிறார். நிறைய பேர் ஃபிசிக்கலாக விக்கிரத்தை உடைக்கணுங்கிறான், இவர் அறிவால் உடைக்கிறார். நிறைய பேர் கோயிலை உடைய விக்கிரத்தை உடைய அதை உடைய இதை உடைங்கிறான், அதெல்லாம் உடைக்க வேண்டாம். அதை நீ புரிஞ்சுண்டியானா அறிவால் எல்லாத்தையும் உன்னையும் உடைக்கணும். நீ என்னைக்கு உன்னை நீ வந்து தனி மனிதன் நினைக்கிறோ அன்றைக்கு வரைக்கும் உனக்கு விக்கிரகம் வேணும். விசேஷ விக்கிரகத்துக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ, விசேஷன கிரகியத்தே தேவஹா ஈஸ்வரஹா அஸ்மின், இல்லாட்டி அஸ்யாம் ஷிலாயாம், ஏதோ ஒன்று. இந்த ரூபத்தில் இந்த புஸ்தகத்தில் நான் அஸ்மின் புஸ்தகே மகாவிஷ்ணும் தியாயாமி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இது விக்கிரகம் ஆகிடும். விசேஷேன கிரஹியத்தே ஈஸ்வரா அஸ்மின் இது விக்கிரகா, இறைவன் இதன் மூலம் நன்றாக கிரகிக்கப்படுறார். நம்ம அங்கே போய் தட்சிணாமூர்த்திட்டு நின்ன உடனே இறைவனை நாம் நன்றாக நினைக்கிறோம், அதுக்கு அது ஒரு சாதனம். இந்த வடிவத்தின் மூலம் இறைவன் நன்றாக நம்மால் கிரகிக்கப்படுவதால் அது ஈஸ்வர விக்கிரகம் என்று சொல்லுகிறோம். இதுதான் விஷயம். தொடர்ந்து அடுத்த வகுப்பில் படிக்கலாம்.
நமோஸ்த்வனந்தாய சஹஸ்ரமூர்த்தயே சஹஸ்ரபாதாக்ஷி சிரோருபாஹவே சஹஸ்ரநாம்னே புருஷாய சாஸ்வதே சஹஸ்ரகோடி யுகதாரிணே நமஹ. கோவிந்த நாம சங்கீர்த்தனம். சத்குருநாத மஹராஜ் கீ.